பழமை மாறாமல் புதுமை படைப்போம். அந்த புதுமையில் என்றுமே இந்த உலகை வியக்க வைப்போம். இன்று நாம் காணவிருக்கும் காணொளி தெலிக்கா கோவில். தெலிக்கா மந்திர் என்று அழைக்கப்படும் இது இந்தியாவில் மத்திய பிரதேசத்தில் உள்ள குவாலியர் கோட்டைக்குள் அமைந்துள்ள ஒரு இந்து கோவிலாகும். சிவன், விஷ்ணு மற்றும் சப்தகன்னியர் போன்ற தெய்வங்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட கோவிலாக கருதப்படுகிறது. இந்த கோவிலானது 9ஆம் நூற்றாண்டிற்கு முற்பட்ட பகுதியில் கட்டப்பட்டதாக வரலாற்று தரவுகள் மூலம் நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. கோவிலின் பெயர் தோற்றம் பற்றிய தெளிவான விவரம் எதுவும் இல்லை. தெலிக்கா மந்திர் என்றால் எண்ணெய் மனிதர் கோவில் என்று பொருள். ஆனால் கல்வெட்டுகளோ அல்லது நூல்களோ இத்தகைய பெயரை உறுதிப்படுத்தவில்லை. வரலாற்று ஆசிரியர் ஆலன் கருத்துப்படி இந்த பெயருக்கு திருப்திகரமான விளக்கம் இல்லை. இந்த கோவில் அரசர்கள், அரச வர்க்கம் அல்லது பூசகர்கள் வர்க்கத்தை விட எண்ணெய் வணிக சாதியினரால் கட்டப்பட்டது என்று உள்ளூர் நாட்டுப்புற கதைகள் கூறுகின்றன. இந்த மாதிரியான இடங்களை பார்க்கறத விட இந்த மாதிரி உடஞ்சி போன சிலைகளை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ கஷ்டப்பட்டு எத்தனை வருஷத்தை அவங்க வந்து இழந்து வந்து நேரத்தில் செஞ்சுருப்பாங்க. இந்த கோவிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எந்த கருவறையுமே கிடையாது. இப்போ நான் வந்து நடுவில் தான் நின்றுட்டுருக்கேன். இதுதான் வந்து நுழைவாசல். முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா வௌவால் தான் நிறையா இருக்குது. இருந்தாலும் வெளிப்புற கட்டிட அமைப்பு பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்குது. ஒரு வித்தியாசமான அமைப்பாக இருக்குது. வெளியிலேருந்து பார்க்கும்போது உள்ளேருந்து வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வந்து கற்களை வந்து மேல்பூச்சாகவும் ஒரு தூணாகவும் அமைச்சு வந்து இந்த கோயிலை வந்து கட்டியிருக்காங்க. ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இப்போ வந்து அந்த வெளிப்புற தோட்டத்தை வந்து பார்ப்போம். வெளிப்புற தோட்டம் பார்த்திங்கன்னா ரொம்ப உயரமாகவும் ரொம்ப பிரம்மாண்டமாகவும் இருக்குது. வெளியே வந்து பார்க்கும்போது இந்த கோவிலுக்குள்ளே பார்த்திங்கன்னா எந்த ஒரு சிறப்பான சிலைகளும் இல்லை. ஆனால் இந்த கோவிலை சுற்றி இருக்கிற எல்லா சுவர்களிலும் பார்த்திங்கன்னா கலைநயமிக்க பல சிலைகள் இருக்குது. இப்போ நான் வந்து அந்த கோவிலை சுற்றி காட்டிகிட்ருக்கேன் உங்களுக்கு. இங்கிருந்து அதோட உச்சியை பார்க்க முடியலன்னு அவ்வளோ உயரமாக இருக்குது. குவாலியர் வந்தீங்கன்னா இந்த மலைக்கோட்டையில் இருக்கிற எல்லா கோயில்களையும் சுற்றி பாருங்கள். ஒவ்வொரு கோவிலும் பார்த்திங்கன்னா ஆச்சரியப்படி வைக்கிற அளவுக்கு வந்து ஒரு வித்தியாசமான கோயிலாக இருக்குது. இந்த குவாலியரில் பார்த்தீங்கன்னா இந்த குவாலியர் கோட்டை மட்டும் சிறப்பானு சொல்ல முடியாது. இந்த குவாலியர் கோட்டைக்கு மேலே இருக்கிற இந்து கோவில்களும் நிறையா இருக்குது, முஸ்லீம் கோயில்கள் இருக்குது. இங்கே வந்து மேலே சுற்றி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்து கோயில்களாகட்டும் முஸ்லீம்களுடைய கோயில்களாகட்டும் அங்கே இருக்கிற வந்து குவாலியர் கோட்டைகளாகட்டும் எல்லா இடங்களும் பார்த்தீங்கன்னாக்கா பார்த்து ரசிக்கிறதுக்கு வந்து அருமையான இடங்கள். ஒவ்வொரு இடத்துக்கு நீங்கள் போகும்போதும் அங்கே இருக்கிற சிலைகள், அங்கே இருக்கிற கலைகள் இது எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சிங்கனாக்கா ஒரு நாள் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த குவாலியர் கோட்டை வந்து பத்தாது. அதே மாதிரி இந்துக்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கான கோயில்கள் நிறையா இருக்குது. முஸ்லீம்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கான கோயில்களும் இருக்குது. மற்ற மதத்தினர் கூட வந்து இந்த இடத்துல வந்து எல்லோரும் வந்து பார்த்து ரசிக்கிறாங்க. சாதி மதம் இல்லாமல் யார் வேணாலும் இந்த கோயில்களுக்கு வரலாம். நேரடியாக நீங்கள் உள்ளே போகலாம், எல்லா இடங்களும் சுற்றி பார்க்கலாம், எந்த தடைகளும் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கோவில் பாருங்கள், இங்கிருந்து பார்க்குறதுக்கு செங்கல்லால் கட்டப்பட்ட ஒரு கோயில் மாதிரி தெரியுது. ஆனால் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா கற்களாலவே இவ்வளோ அழகான வந்து ஒரு கோயிலை கட்டியிருக்கிறாங்க. இதோட சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தூண்களையும் இருக்கிற கலை வேலைப்பாடுகளை பாருங்கள், ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, ரொம்ப நுணுக்கமாக இருக்குது. ஒவ்வொரு கோயிலுக்கு நீங்கள் போகும்போதும் அங்கே இருக்கிற கலைகளையும் அங்கே இருக்கிற சிலைகளையும் பார்த்து ரசிங்க. ரசிச்சுக்கிட்டே வந்து வாழ்க்கையை வந்து அனுபவித்து வாழுங்க. சூப்பரான ஒரு நாளாக இருக்கும் உங்களுக்கு.